Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ மீன் வாங்க நம்ம மீன் கடைக்கு வந்திருக்கோங்க. இங்க பாருங்க இங்க எல்லா வகையான மீன்மே இருக்கும். இறால்ல இருந்து எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்கன்னு. இப்போ நம்ம என்ன வாங்க போறோம்னா நண்டு வாங்கிக்கலாம். பாறை மீன் வாங்கிக்கலாங்க. பாருங்க இந்த மீன்ல எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. இப்போ பாறை மீன் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லீங்களா அந்த மீன் தான். சோ இத வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிரலாம். இப்போ வாங்கியாச்சுங்க வீட்டுக்கு போயிரலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இங்க பாருங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நீங்களே எடுத்துக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துட்டேன். சோ இப்போ இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்க குழம்புக்கு தேவையான அளவு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கேன். சோ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கேன் ஒரு கப். தாளிக்கிறதுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம், வெந்தயம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பாத்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துக்கேன். மல்லி தூள் எடுத்துக்கேன், மிளகாய் தூள் எடுத்துக்கேன். உங்ககிட்ட இல்லன்னா நீங்க மீன் மசாலா இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து ஊற வச்சிருக்கேங்க. சோ இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சிருப்போம் இல்லீங்களா கடுகு சீரகம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி கொடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கட்டும். அந்த சீரகம் மிளகெல்லாம் கருகாத மாதிரி வதக்கி கொடுங்க. சரி பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிரும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு பேருக்கு தான் அப்படின்றனால நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் 4 பேத்துக்கு செய்யணுன்னா நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. ஸோ இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இதோடையே வந்து நீங்கள் கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். பச்சை வாசலாம் போகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள் எப்படி கொதி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா சுண்டி வரட்டும். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மீன்லாம் ஒன்றுனா ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்றுனா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி விடுங்க. குழம்புக்குள்ளே போகிற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா மீன் குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான். நான் இப்போ அவ்வளோதாங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் வீட்டுக்கு என்னோடய நண்பர் வந்திருக்காரு. அவரும் வந்து நாங்கள் வச்ச சமையல் எப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையானு சொல்ல போகிறாரு. அவரே கேட்டுருவோம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு குழம்பு சூப்பராக இருக்கு. மீன் குழம்பு சாப்பாடு அப்படியே டிக்டோ எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.